வணக்கம். தினக்குரல் செய்திகள் வாசிப்பது புவனேஸ்வரி. காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தை பேருந்து நிலையமாக மட்டுமே பயன்படுத்துவதற்கு தேவையான மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரி மனு. பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையமா அல்லது மதுபானம் அருந்தும் குடிகாரர்களின் கூடார நிலையமா அல்லது திருடர்கள் மற்றும் குற்ற செயல்களில் ஈடுபடுவோர் நிலையமா? பேரறிஞர் அண்ணா பிறந்த மண்ணில் அவரது பெயரில் காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் செயல்பட்டு வருகிறது. பேருந்து நிலையத்தை பயன்படுத்தும் பொதுமக்களுக்கும் பயணிகளுக்கும் உயர்ந்த சேவையை வழங்காமல் பயணிகள் மற்றும் பொதுமக்கள் விரோத செயல்களுக்கு பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையம் இருப்பிடமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஒரு புறம் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியில் குடிகாரர்கள் காலை முதல் இரவு வரை மது அருந்தி வருகிறார்கள். மறுபுறம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் கண்காணிப்பு கேமராக்களும் காவலர்களும் இல்லாத காரணத்தினால் திருடர்களும் சமூக விரோதிகளும் பொதுமக்கள் விரோத செயல்களில் எந்த தடையுமின்றி சுதந்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். மற்றொரு புறம் பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் தொந்தரவு அளிக்கும் வகையில் திருநங்கைகளும் சாட்டை அடித்து கொண்டு யாசகம் பெறும் சிறுவர்களும் பொதுமக்களிடம் வற்புறுத்தி பணம் கேட்டு தொந்தரவு செய்கிறார்கள். குடிகாரர்கள் பேருந்து நிலையத்தின் ஒரு பகுதியை ஆக்கிரமித்து மது அருந்துவதால் பொதுமக்களுக்கு எதிராகவும் சமூக விரோதிகள் மற்றும் திருடர்களுக்கு ஆதரவாகவும் அமைகிறது. பேருந்து நிலையத்திற்கு வெளியே அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற சித்திரகுப்தர் கோவிலுக்கு மிக அருகில் அமைந்துள்ள டாஸ்மாக் கடையில் மது பாட்டில்களை வாங்கும் குடிகாரர்களில் பெரும்பாலானோர் பேருந்து நிலையத்தில் உத்திரமேரூர் மற்றும் செய்யாறு பேருந்துகள் நிற்கும் இடத்தில் அமர்ந்து மது அருந்துவது வாடிக்கையாகி வருகிறது. அவ்வாறு உத்திரமேரூர் மற்றும் செய்யாறு பேருந்துகள் நிறுத்தும் இடங்களில் குடிகாரர்கள் மதுபானம் அருந்துவதால் அப்பகுதியை பயன்படுத்த முடியாத சூழல் உருவாகிறது. இதன் காரணமாக செய்யாறு பேருந்துகள் அனைத்தும் அதற்கு ஒதுக்கப்பட்ட இடங்களில் நிறுத்தப்படாமல் சற்று தள்ளியே நிறுத்தப்படுவதால் பேருந்து நிலையத்தில் மிகப்பெரிய அளவில் போக்குவரத்து நெரிசல் தினம்தோறும் ஏற்படுவது வாடிக்கையான ஒன்றாக உள்ளது. இந்த போக்குவரத்து நெரிசலை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளும் திருடர்கள் பயணிகளின் கைபேசி, நகை, பணம், லேப்டாப் போன்ற பொருட்களை திருடுவதை வாடிக்கையாக வைத்துள்ளனர். பெரும்பாலான திருட்டு சம்பவங்கள் பேருந்தில் பயணிகள் படிக்கட்டில் ஏறும் பொழுது பயணிகளின் கவனத்தை சிதற வைத்து நடைபெறுகின்றன. மேலும் காஞ்சிபுரம் அண்ணா பேருந்து நிலையத்திற்குள் நுழைய மற்றும் வெளியே செல்ல பேருந்து நிலையத்தை சுற்றி மொத்தம் 8 வழிகள் உள்ளதாக தெரிய வருகிறது. ஆகையால் திருடர்கள் சுலபமாக பேருந்து நிலையத்தை விட்டு வெளியே செல்வதற்கு இது மிக பயனுள்ளதாக அவர்களுக்கு உள்ளது. இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் நுழைவு வாயில் மற்றும் உட்பகுதியில் போதுமான அளவிற்கு மின் விளக்குகளை இயக்காமல் இருப்பதால் போதிய அளவு வெளிச்சம் இல்லாத சூழ்நிலை உருவாகிறது. இதை தங்களுக்கு சாதகமாக திருடர்கள் மாற்றிக்கொண்டு பொருட்களை மிக சுலபமாக திருடுகின்றனர். பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தில் நடைபெறும் திருட்டு சம்பவங்கள் சமூக விரோத செயல்கள் அனைத்திற்கும் காரணம் நகராட்சியின் அலட்சியம், கண்காணிப்பு கேமராக்களும் காவலர்களும் இல்லாததே காரணமாகும். சுமதி என்பவரிடம் நடைபெற்ற திருட்டுச் சம்பவம் காவலர்கள் அரங்கிற்கு மிக அருகில் இருந்தது குறிப்பிடத்தக்கது. காவலர் அரங்கில் காவலர்கள் இருந்திருந்தால் இந்த திருட்டுச் சம்பவம் நடைபெற்று இருக்காது. பேருந்து நிலையத்தில் காவலர்கள் இருந்திருந்தால் புகார் மனுவை உடனடியாக பெற்றிருக்க முடியும். கண்காணிப்பு கேமராக்கள் இருந்திருந்தால் குற்றவாளிகளை தேடுவதற்கு மிக சுலபமாக இருந்திருக்கும். சுப முகூர்த்த நாட்களில் காஞ்சிபுரத்தில் பட்டு சேலை வாங்க பேருந்து நிலையத்தில் அதிகபட்சம் 50,000 பேர் பேருந்து நிலையத்தை பயன்படுத்த வாய்ப்பு உள்ளது. இப்படி இருக்கும் சூழ்நிலையில் காவலர்கள் ஒருவர் கூட பேருந்து நிலையத்தில் இல்லாமல் இருப்பது வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமாக உள்ளது. உடனடியாக மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். காஞ்சிபுரம் பேரறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்தை பேருந்து நிலையமாக மட்டுமே பயன்படுத்துவதற்கு தேவையான மற்றும் உறுதியான நடவடிக்கை எடுக்க கோரி மனு அளித்தனர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம தினக்குரல் அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க.